ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் பிரெட்டு மட்டும் வச்சு எப்படி சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்ய 8 ஸ்லைஸ் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த எட்ஜஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம எதுக்காவது பிரெட் க்ரம்ஸ் வேணும்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ எல்லா பிரெட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஜாரில் போட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸான பிரெட் க்ரம்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் அரைக்க முடியும். பாருங்கள், ஒரு வாட்டி திருப்பி எடுத்தப்போ இந்த அளவு கிடச்சிது. ஆனால் இன்னும் நைஸான பவுடராக வேணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் நம்ம குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா ப்ரெட்டுமே நம்ம இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான் பால். நல்ல திக்கான காய்ச்சின பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கு மேலே வேண்டாம், கால் கப் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு வரணும். பால் வந்து நல்ல திக்கான பாலாக இருக்கணும். தண்ணி ஊற்றி காய்ச்ச வேண்டாம். ஓகே, இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாவு பிசைஞ்சிட்டு வாங்க. பால் மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஜாமுன் வந்து விரிசல் வந்துடும். அதனால் அது அதிகமாகாமல் பார்த்துக்கணும். லாஸ்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நல்லா இன்னும் கூட ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்செடுத்துக்கோங்க. உங்கள் மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு பிசையணும் நம்ம. அப்போ தான் நம்ம ஜாமுனும் அதே மாதிரி சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம மாவு. பார்க்க நம்ம சப்பாத்தி மாவு பந்தியே இருக்குது. நம்ம பிரெட் சேர்த்துருக்கோனே இதில் தெரியாது. இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் செஞ்சு எடுத்துடலாம். ஓகே, நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஓகே, 1 கப் சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் அளவு. நம்ம ஆல்ரெடி பண்ணதுலேயே இதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். 1 கப் சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதுதான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை. ஃபஸ்ட்டே நம்ம கேஸ் ஆன் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு காடமம் பவுடர், அதாவது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்குள்ள 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் குங்குமப்பூ போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். இந்த இதை ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பீஸை எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பால் வந்திருக்கு. எங்கேயுமே விரிசல் ஒன்றும் இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்யலாம் பாருங்கள். பாருங்கள், எல்லா பால்ஸுமே இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, விரிசலே இல்லை, நல்லா அழகாக வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பாகு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான பாகு ஆயிருக்கு. ஓகே, இதுதான் கரெக்டான அளவு. இதிலவே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டிய ஆயில் ஊற்றிக்கலாம் இன்னொரு பேனில். ஓகே, இப்போ சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜாமுன் ஒன்று சும்மா போட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு ரொம்ப சூடாகக்கூடாது, ஒரு அளவாக சூடானால் போதும். ஏன்னா பிரெட்டு வந்து டக்குன்னு கரைஞ்சிரும், அதனால ஓரளவுக்கு எண்ணெய் சூடானால் போதும். ஓகே, இப்போ ஓரளவு சூடாயாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் நம்ம போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா பிரெட்டுங்கிறதுனால டக்குன்னு கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டால் கரியாமல் அழகாக வரும். ஓகே, எல்லா பால்ஸுமே இப்போ போட்டுக்கலாம் இதில். பாருங்கள், இப்போ எல்லா பால்ஸும் போட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று எப்படி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாமே எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆயிரும். இப்படி நீங்கள் பண்ணும்போது அது ரோல் ஆகிக்கும். ஓகே, டர்ன் பண்ணி விட்டோம்னா பால்ஸ் வந்து எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலராக இருக்குது. இதுதான் கரெக்ட் அளவு. இதுக்கு மேலே வச்சோம்னா நம்ம ஜாமுன்லாம் கரிஞ்சிரும். அதனால இந்த அளவு இருக்கும்லே நம்ம எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள், நல்ல அழகான கலரில் வந்திருக்கு.
சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதுலேயே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது சூடாக இருக்கும்ல, நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஆறிட்டு ஆட் பண்ணக்கூடாது, இதுவும் சூடாக இருக்கணும். நம்ம சுகர் சிரப்பு ஓரளவு சூடாகவே இருக்கும். இப்போவே ஆட் பண்ணிட்டால் தான் நம்ம ஜாமுன்ஸ் எல்லாம் நல்லா அந்த சுகர் சிரப்பு உறிஞ்சிக்கும் சூடாக இருக்கும்போ. ஓகே, போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுவும் உடையாது, கவலைப்பட வேண்டாம். லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம். லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது உருட்டும். ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன். நம்ம வீட்லேயே செய்யலாம், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.